டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மலைப்பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதுபானங்களை கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்றுவிட்டு காலி மதுபாட்டில்களை திரும்ப ஒப்படைக்கும் பட்சத்தில் ₹10 திரும்ப வழங்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டது. இந்த திட்டம் 10 மலைப்பகுதிகளில் மலைப்பகுதி மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் இதை அமல்படுத்துவது குறித்து அறிக்கை டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்று நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் மலைப்பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்ட 88 லட்சத்தி மதுபாட்டில்களில் 74% பாட்டில்களில் அதாவது 52 லட்சம் பாட்டில்கள் திரும்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மலைப்பகுதிகளில் 7 மற்றும் 8 கடைகள் மட்டுமே இயங்கும் என்பதால் அந்த இடத்தில் அமல்படுத்துவது எளிதாக உள்ளது என குறிப்பிட்ட அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மாநிலம் முழுவதும் இதை அமல்படுத்துவது திரும்பும் என குறிப்பிட்டார். மேலும் டாஸ்மாக் கடைகளுக்கு இணைந்த பாடல்களில் மது அருகும் வாடிக்கையாளர்கள் இருந்து மது பாட்டில்களை திரும்பப்பெறப்படும் நிலையில் கடைகளில் மதுபானத்தை வாங்கி சென்று வேறு இடங்களில் மது அருகும் பட்சத்தில் அந்த பாட்டில்களை திரும்பப் பெறுவது சிரமம் என குறிப்பிட்டார். மேலும் பின்னர் ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில்கள் விற்கப்படுகின்றன என நீதிபதி கேள்வி எழுப்பின போது மாதம் 51 கோடி பாட்டில்கள் விற்கப்படுவதாக அரசு தலைமை வழக்கறிஞர் பதிலளித்தார். மேலும் இந்த 51 கோடி பாட்டில்கள் திரும்ப பெறாவிட்டால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து சந்திக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்துவது குறித்து உள்ள சிரமங்கள் குறித்து அரசு அறிக்கையை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி தெரிவித்தார். மேலும் நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட வழக்கறிஞர் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை செப்டம்பர் 16 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்.